हेलो व्यूअर्स वेलकम टू केयर लाइफस्टाइल चैनल इनकी नम्बर चैनल ब्यूटी टिप्स पाक पोरोना नम्मलोड स्कैल्फ पड़िंजिरुक्क डैंड्रफ ओम रेमडी मूलमा एप्पडी कंप्लीटा क्यूर पण्णलाम एन्पदुम टॉपिक नम्मलोड मन अळुत्तत्तै एप्पडी रिड्यूस पण्णलाम एन्पदुम दा इनकी नम्मा चैनल पाक्क पोरोम नेरैय पेरुक्कु इंद डैंड्रफ प्राब्लम इरुक्कु सो तलैयिल वंदुट्टु वैट कलर्ल सेदिल सेदिला वंदुट्टु कीळ अप्पडी कोट्टुम सिल पेर शर्ट पोट्टांगना शर्ट्लाम इरुक्कुम सिल पेर ब्लौस मेलैलाम इरुक्कुम स्कैल्फ्ल मुडियिल अधिकमा डैंड्रफ इरुक्कुम इंद डैंड्रफ्नाल अवंगलुक्कु नेरैय प्रच्चनै इरुक्कुम இச்சிங் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கிளியரா இருக்காது முகம் ஃபுல்லா பிம்பிள்ஸ் இருக்கும் நீங்க எவ்வளவுதான் பிம்பிள்ஸ் நீங்க கியூர் பண்ணாலும் டாண்ட்ரஃப கம்ப்ளீட்டா கியூர் பண்ற வரைக்கும் உங்களுடைய ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் வந்துட்டு கியூர் ஆகவே ஆகாது சோ ஸ்கால்ப்ல டாண்ட்ரஃப் இருந்துச்சுனா கண்டிப்பா உங்களுடைய ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஸ்கால்ப்ல டாண்ட்ரஃப் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதை கியூர் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் வந்துட்டு ரிடூஸ் ஆயிடும் இப்படி படிஞ்சிருக்கக்கூடிய நம்மளுடைய ஹேர்ல ஸ்கால்ப்ல படிஞ்சிருக்கக்கூடிய டாண்ட்ரஃப் ஈஸியா ஹோம் ரெமடி மூலமா அதை கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியும் ஏற்கனவே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த ரெமடியை ட்ரை பண்ணி அவங்களுடைய டாண்ட்ரஃப் கம்ப்ளீட்டா கியூர் ஆயிருக்கு அதனால தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த ரெமடியை கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா நிறைய பேருக்கு டாண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கு சோ இந்த டாண்ட்ரஃப்னால ஃபேஸ் ஃபுல்லா பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இருக்கு சோ இது கியூர் பண்றதுக்கு ரெமடி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சோ அவங்களுக்காக தான் இன்னைக்கு நான் வீடியோ கொண்டு வந்திருக்கேன் ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான் ஆனா இது வந்துட்டு ஒரே வாஷ்ல உங்க தலையில இருக்கக்கூடிய டாண்ட்ரஃப் கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடும் நீங்க வந்துட்டு வாரத்துல ஒரு மூணு வாரம் நீங்க இது வீக்லி ஒன்ஸ் ஒன்ஸ் நீங்க ஒரு மூணு வாரம் இந்த ட்ரை பண்ணா போதும் கம்ப்ளீட்டா உங்களுடைய டாண்ட்ரஃப் வந்துட்டு அகைன் வராம கியூர் ஆயிடும் ஏன்னா நிறைய நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம் ஸோ அப்போ கூட எங்களுடைய டாண்ட்ரஃப் வந்துட்டு கியூரே ஆகலன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு தான் நான் இந்த ரெமடி சொல்லியிருந்தேன் ஸோ அவங்களுக்கு கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சுன்னு சொல்லி எனக்கு வந்துட்டு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க இது ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் தரும் என்னுடைய சர்க்கிள்ஸ்ல எல்லாருமே இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க ஸோ எல்லாருக்குமே ரிசல்ட் கொடுத்துருக்கு வாங்க வேஸ் அந்த ரெமடி அந்த ஹேர் பேக் எப்படி செய்யலாம் என்பதை பார்க்கலாம் டேண்ட்ரஃப் கியூர் பண்ணக்கூடிய சூப்பரான பேக் தான் எனக்கு பார்க்க போகிறோம் அந்த பேக்கு தேவையான பொருள் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வெந்தயம் வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹேர் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் வந்து எடுத்துக்கணும் நான் ஹாஃப் பவுல் வெந்தயம் எடுத்திருக்கேன் அது நல்லா ஊறிட்டுக்கப்புறம் ஒரு ஃபுல் பவுல் ஆகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு கர்ட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு எக் எடுத்துக்கோங்க எக்கில் நம்ம வெள்ளைக்கரு மட்டும்தான் எடுக்க போகிறோம் ஸோ இது மூணும் தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது மூணுத்தையும் இப்போ நம்ம வந்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த வெந்தயத்தை அந்த ஊற வச்சிருக்க தண்ணியோடு சேர்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு 2 டீஸ்பூன் கர்ட் சேர்த்துக்குங்க ஹாஃப் பவுல் வெந்தயத்துக்கு 2 டீஸ்பூன் கர்ட் எடுத்துக்கோங்க எக்கில் நம்ம இப்போ வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய எல்லோ எடுத்துருங்க இப்போ இந்த ஒயிட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் வெஜிடேரியனாக இருக்கிறவங்க அவங்க வந்து எக் ஆட் பண்ண மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எக்கை ஸ்கிப் பண்ணிக்கலாம் வெந்தயமும் கேடும் மட்டும் நீங்கள் வந்துட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மெயினாக வெந்தயமும் கேடும் தான் டேண்ட்ரஃப்க்கான ரெமடி ஸோ இந்த எக் ஒயிட் எதுக்கு நம்ம இதில் ஆட் பண்ணுறோன்னா நம்மளுடைய முடிக்கு ஆரோக்கியத்துக்காகவும் நம்மளுடைய ஸ்கால்ஃபு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக முடியோட வேர் கால்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் வந்துட்டு எக் ஒயிட் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா டேண்ட்ரஃப்னால ஏர்ஃபால்ஸ் ரொம்ப அதிகமாக ஏற்படும் ஸோ அந்த ஏர்ஃபால்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எக் ஒயிட் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எக் ஒயிட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வெறும் கேடும் வெந்தயத்தை மட்டும் நீங்கள் பேஸ்ட் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வரலாம் ஒரு பவுல ஸ்டிட் பண்ணிக்கங்க இப்போ இந்த பேக்கை நீங்கள் ஹேர் ஃபுல்லாக நல்லா ஸ்கால்ப் ஃபுல்லாக வந்துட்டு பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கிங்க கொஞ்சம் மைல்டாக மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் ஃபுல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லைனா 1 ஹவர் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் ஹேர் வாஷ் பண்ணும் போதும் இந்த சார்கோல் சோப்பில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரே வாஷில் உங்களுடைய ஹேரில் உங்களுடைய ஸ்கால்ஃபில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிடும் ஸோ நீங்கள் ஒரு வாஷ் பண்ணும் போதுமே கண்டிப்பாக இதோட டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க
இந்த பேக் நீங்க அப்ளை பண்ணிட்டு இந்த சார்கோல் சோப் மூலமா நீங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது ஒரே வாஷ்லயே உங்களுடைய ஹேர்லெஸ் காலிஃப்ளவர் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் எல்லாம் கம்ப்ளீட்டா சரியாயிடும். நம்மளுடைய சேனல்ல நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க, அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. அதனால தான் நம்மளுடைய சேனல்ல சரி எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கணுமே நான் இந்த வீடியோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு உங்களுடைய ஹேர்ல இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் ஒரே நாளில் ஒரே வாஷ்ல உங்களுக்கு கம்ப்ளீட்டா கியூர் ஆகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வெந்தயம் பேஸ்ட்டை நீங்க இந்த வெந்தயம் பேக்கை நீங்க ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு 1 hour கழிச்சு இந்த சார்கோல் சோப் மூலமா ஹேர் வாஷ் பண்ணும் போதும் ஒரே வாஷ்ல உங்களுடைய ஹேர் ஸ்கால்ஃபில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் கம்ப்ளீட்டாக கியூர் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேக்கை நீங்கள் வீக்லி 2 times கூட நீங்கள் ஹேர் பேக் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வரலாம். ரொம்பவே கோல்டு பாடி இருக்கிறவங்க வீக்லி 1 times நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மதியம் டைமாக பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, ஏன்னா வெந்தயமும் கோல்டு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு கர்டும் வந்துட்டு கோல்டு. ஸோ டேண்ட்ரஃப் இருக்கக்கூடிய பாடி வந்துட்டு ஹீட் பாடியாக தான் இருக்கும், ஏன்னா பாடியில் உஷ்ணம் அதிகமானால் தான் டேண்ட்ரஃப் வரும். ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக இந்த பேக் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இந்த பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 1 hour கழிச்சு சார்கோல் சோப் மூலமா நீங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்களுடைய டேண்ட்ரஃப் கம்ப்ளீட்டா கியூர் ஆகி இருக்கும். சார்கோல் சோப் இல்லாதவங்க அதை ரெடி பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க வந்துட்டு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆரஞ்சு கலர் ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ அதுவும் வந்துட்டு உங்களுடைய டேண்ட்ரஃபை கம்ப்ளீட்டா கியூர் பண்ணும். இந்த மெத்தட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய டேண்ட்ரஃப் கியூர் ஆனாலே உங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கியூர் ஆயிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம டாபிக்ல நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி வந்துட்டு ரிடியூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்மளை எப்படி விடு வச்சுக்கலாம் என்பதுதான் சூப்பரான சில டிப்ஸோட பார்க்க போறோம். இருக்கிறவங்களுக்கு ஒற்றை தலைவலியிலிருந்து மாரடைப்பு வரக்கூடிய அளவுக்கு இந்த மன அழுத்தம் கொண்டு போய் விட்டுறது. ஸோ நிறைய பேருக்கு ஒற்றை தலைவலி இருக்கும், தைலம் போட்டு தேய்ப்பாங்க, ஹாஸ்பிட்டல் போவாங்க, அந்த தலைவலி சரியே ஆகாது. ஏன்னா மெயினாக எதனால் அந்த தலைவலி வருது, அதிக மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி தலைவலி வருது. நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறத நிறுத்திட்டாலே உங்களுடைய ஒற்றை தலைவலி, உங்களுடைய ஹெட் ஏக் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஸோ நீங்கள் தைலம் தேய்ச்சி மாத்திரை போட்டு அதை ரிடியூஸ் பண்ணுறதை விட, அதை நீங்கள் சரி பண்ணுறதை விட உங்களுடைய மன அழுத்தத்தை நீங்கள் ரிடியூஸ் பண்ண பாருங்கள். அதுலேருந்து நீங்கள் வெளிவர ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே சிம்பிள் தான். எதனால் நமக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுது? கோபம், பேராசை, தேவையில்லாத சிந்தனை, எரிச்சல், ஏமாற்றம், பேராசை, நிராகரிப்பு, விவாகரத்து, தேர்வு, இதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில மன அழுத்தத்துக்கு ஆளாகிறோம். ஸோ இந்த மன அழுத்தத்தை நாமளே ரிடியூஸ் பண்ண முடியும், நாமளே அதை சரி செஞ்சுக்க முடியும். ரொம்பவே சிம்பிளான விஷயம்தான். ஃபர்ஸ்ட் வந்து இதை ரிடியூஸ் பண்றதுக்கு என்ன வழின்னா வாயை விட்டு சத்தமா சிரிக்கணும். இப்படி சத்தமா நம்ம சிரிக்கும் போதும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய மன அழுத்தம் வந்துட்டு ரிடியூஸ் ஆகுது. உடல் உறுப்புக்குள்ள ஆக்சிஜன் போய் ரத்த ஓட்டத்தை அதிகமா ஆக்கி நம்மளுடைய மன அழுத்தத்தை ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு சரி பண்ணுது. ஸோ அதிகமா சிரிங்க, வாயை விட்டு சிரிங்க. நீங்கள் சத்தமாக சிரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக ரூமில் போய் கூட சிரிக்கலாம். பார்க்குக்காக போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நின்றுட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க, சத்தமாக வாய் விட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. வாக்கிங் போவாங்க, வாய் விட்டு சிரிப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், சிரிக்கிறது கூட இப்போது இந்த வாக்கிங், எக்ஸசைஸ், ஜாக்கிங் கூட மிங்கிள் ஆயிடுச்சு. சிரிக்கிறதும் ஒரு எக்ஸசைஸாக மாறிடுச்சு. ஏன்னா இப்போ நாம் யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி முகம் பார்த்து சத்தமாக சிரிக்கிறது கிடையாது. அதனாலேயே இப்போ சிரிக்கிறது எக்ஸசைஸ் கூட வந்துட்டு சேர்த்துட்டாங்க, அந்த லிஸ்ட்டில் போய் சிரிக்கிறது. ஸோ அப்படி ஒரு நிலைமை கண்டிப்பாக யாருக்குமே வரக்கூடாது. சிரிக்கிறதுன்றது நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய கிஃப்ட், அதை நீங்கள் எக்ஸசைஸ் கூட தள்ளிடாதீங்க. வாயை விட்டு நல்லா சிரிங்க, வீட்டில் இருக்கும் கூட நல்லா பேசி ஜாலியாக சிரிங்க. எவ்வளோதான் வேலை இருந்தாலும் சரிதான், நீங்கள் ஒரு விஷயம், ஒரு நகைச்சுவையான விஷயங்கள் ஒன்று நடக்கும் போதும் சிரிக்கிறதுன்றது கௌரவ குறைச்சல் சில பேர் நினைப்பாங்க. சத்தம் போட்டு சிரிச்சா அது டீசென்சியாக இருக்காது. ஸோ வாயை விட்டு சிரிக்கிறதே அப்படியே கொஞ்சம் கெத்தை மெயின்டைன் பண்ணணுக்காக அப்படி சிரிக்காம அப்படியே இருப்பாங்க. அதெல்லாம் நல்ல விஷயமே கிடையாது. சிரிப்பு வந்துச்சுன்னா வாயை விட்டு சிரிங்க. யார் என்ன நினைக்க போறா, யார் என்ன சொல்ல போறான்றதெல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க உங்களுக்கு சிரிப்பு வருதா சத்தமா சிரிங்க. சிரிக்கிறது நம்மளோட உடம்புக்கும் நல்லது, நம்மளுடைய மனதுக்கும் நல்லது, நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்ப்ளீட்டா ரிடியூஸ் பண்றது நீங்க வாயை விட்டு சிரிச்சிங்கன்னா. ஸோ நீங்க மறந்துடாதீங்க, சிரிக்கிறது தப்பு கிடையாது, நல்லா வாயை விட்டு சிரிங்க. உங்களுடைய மன அழுத்தத்துலேருந்து நீங்கள் ரிடியூஸ் ஆகிற வழி என்னன்று பாருங்க. நெக்ஸ்ட் என்ன விஷயம் ஃபாலோ பண்ணோம்னா, நம்ம வீட்டில் சின்ன பசங்களாம் இருப்பாங்க, சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பெட்ஸ் வளர்ப்பாங்க, நாய், பூனைக்குட்டி
இப்படிலாம் வளர்ப்பாங்க, பறவைகள்லாம் வளர்ப்பாங்க, அவங்க கூட நல்லா சிரிச்சு ஜாலியாக விளையாடுவாங்க. இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகுது. உங்கள் வீட்டில் பெட்ஸ் இல்லைனா குழந்தைங்க இருப்பாங்க, அந்த குழந்தைங்களோட பேசி சிரித்து விளையாடுங்க, அப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய மனசில் எந்த மன அழுத்தமும் இருக்காது, அது ஆட்டோமேட்டிக்காக ரிடியூஸ் ஆகிடும். ஸோ இந்த ட்ரிக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மூணாவதாக விஷயம் என்ன ஃபாலோ பண்ணணும்னா யோகா செய்யணும். ஸோ யோகா செய்யும் போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மனசு வந்துட்டு அமைதியாகும். அமைதியாகும் போதும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், எவ்வளோ ஒரு விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு இழந்திருந்தாலும், இந்த யோகா மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ஒரு வைப்ரேஷன் உங்களுடைய மன அழுத்தத்தை ஆட்டோமேட்டிக்காக ரிலீஃப் பண்ணி உங்களை ஒரு சாந்தமான நிலையில் வச்சுருக்கோம். ஸோ யோகா பண்ணி பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் உங்கள் உடம்புக்காக, உங்களுடைய மனசுக்காக, உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக ஒரு 5 நிமிஷம் நீங்கள் யோகா பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஸ்ட்ரெஸ்லேருந்து நீங்கள் வந்து ரிலீஃப் ஆவீங்க. இந்த விஷயத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். மெயினாக நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம், மெயினாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் தான். ஸோ அதிகமாக பேராசைப்படாதீங்க. விரலுக்கேற்ற வீக்கம் வேணும்னு சொல்லுவாங்க. உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்கோங்க. நம்ம இப்போ அதிகமாக ஆசைப்பட தான் அதிகமாக சம்பாதிக்க வேண்டிய நிலைமை வருது. அதிகமாக சம்பாதிக்கும் போதும் நமக்கு ஓய்வு கிடைக்க மாட்டுது. ஸோ அது என்ன ஆகுது, நமக்கு ஓய்வு இல்லை, தூக்கம் இல்லை, அதிகமாக வேலை பார்க்கும் போதும் நம்மளுடைய உடம்பு ஆட்டோமேட்டிக்காக சோர்வாகுது. நம்மளுடைய மன அழுத்தம் ஆட்டோமேட்டிக்காக உருவாகுது. கடன் வாங்குகிறோம், அந்த பொருள் வாங்கணும், இந்த பொருள் வாங்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், அந்த மாதிரி அதிகமாக ஆசைப்படும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம வருமானத்துக்கு மீறி நம்ம கடன் வாங்குகிறோம். ஸோ இதனால் நம்மளுடைய கடன் அடைக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக உழைக்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு எவ்வளோ வருமானம் இருக்கோ அதுக்குள்ளே நீங்கள் பொருள் வாங்குங்க, அதுக்குள்ளே நீங்கள் குடும்பத்தை நடத்தி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ பணக்காரனை விட ஏழையாக இருக்கிறவங்க தான் ஓரளவுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்கன்னு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு, அவங்களுடைய தேவை அதுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் பணம் ஓரளவுக்கு மேலே பணம் சம்பாதிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு போதுன்றதே அவங்களுக்கு தோணாது. இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும்னு தான் போயிட்டு இருப்பாங்களே தவிர ஒரு எண்டே இருக்காது அவங்களுக்கு. அப்படி இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அதிகமாக மன அழுத்தம் ஏற்படுது. ஸோ போதுன்றது என்றைக்குமே, நம்மளுடைய பணம் தேவை என்றைக்குமே போதுன்றது முடிய போகிறதே கிடையாது. அது அகெயின் அகெயின் அது வந்துட்டு கம்மா போட்டு போயிட்டே தான் இருக்கும். நாம தான் நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி ஓகே இன்னைக்கு இது போதும், நம்மளுடைய குடும்பத்துக்கு நம்மளுடைய வருமானத்துக்கு இவ்வளோ இருந்தால் போதும், இதுக்கு மேலே நம்ம ஆசைப்படக்கூடாதுன்னு நாம தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நம்ம எப்படி சந்தோஷமாக வாழணுன்றது நாம தான் அமைச்சிக்கணும். நமக்கு இறைவன் கொடுத்த அறிவு இருக்கு. எப்படி பிளான் பண்ணி எப்படி வாழணுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணி உங்களுடைய சந்தோஷத்துக்காக, உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக பிளான் பண்ணி உங்களுடைய லைஃப் நீங்க வாழுங்க. நல்ல ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கங்க, நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவு எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆரஞ்சு பழம் அதிகமாக சாப்பிடுங்க. இந்த ஆரஞ்சு பழமும் மன அழுத்தத்தை வந்துட்டு ரிடியூஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்காம். ஸோ அதிகமாக ஆரஞ்சு பழம் சாப்பிடுங்க, நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவு எடுத்துக்கங்க, ஆரோக்கியமாக இருங்க. நெக்ஸ்ட் எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. முக்கியமாக பயம் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மெயினான காரணம். பயம் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்றத ஒரு பயம் இருக்கும். ஸோ எதுக்குமே பயப்படாதீங்க. ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 10 முறை யோசிங்க, தப்பு கிடையாது. செஞ்சு முடிச்சிட்டு அப்புறம் ஐயோ இப்படி செஞ்சுட்டுமேட்டு ஒரு வாட்டி கூட யோசிக்காதீங்க. நெக்ஸ்ட் அப்படி நடக்காம பாத்துக்கலாம். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில தான். இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ், சூப்பரான டாபிக்ல உங்களை மீட் பண்றேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் அமீனா.